மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், 44வது ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியினை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அயராது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி, அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற 300 கோடி மக்களுக்கு மேல் இந்த போட்டியை பற்றி பாராட்டுகிறார் என்றால், அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த போட்டியை நடத்தியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அந்த அயராது உழைப்பு. ஒவ்வொரு நிமிடமும் இந்த 44வது ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியை பற்றிய சிந்தனை, அதை பற்றியான கருத்துக்களை எடுத்து வைத்து இன்றைக்கு ஒரு தொடக்கத்தில் தொடங்கி ஒரு மாபெரும் வெற்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இந்திய 100 ஆண்டு கால வரலாற்றில் 187 நாடுகள் பங்கேற்ற ஒரு விளையாட்டு போட்டி என்பது இதுதான் முதல் முறை. ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடப்பது இதுதான் முதல் முறை என்கின்ற அந்த சரித்திரத்தை, ஒரு மாபெரும் வெற்றியை முதலமைச்சர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவ்வளவு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதை தாண்டி மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு உலகெங்கும் பேசப்படுவதை பார்க்கின்ற பொழுது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றுத் துறையில் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளியிருக்கிறார்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி இன்றைக்கு உலக மகளிர் டென்னிஸ் போட்டியை தொடங்க இருக்கிறோம். அதே மாதிரி கடற்கரைக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் பல்வேறு போட்டிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தது போல கபடி போட்டிகள், சிலம்பு போட்டிகள், முதலமைச்சர் விருதுக்கான போட்டிகள்லாம் நடத்த இருக்கிறோம். வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது உலகத்தரமான போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்துவதோடு அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துவது, புதிய புதிய விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அந்த இலக்கு. இன்றைக்கு கூட காமன்வெல்த் போட்டியில் சாதித்திருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். 4 தங்கப்பதக்கம், 2 சில்வர் அதே மாதிரி 4 வெண்கலப்பதக்கம் என்று தமிழக விளையாட்டு வீரர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் மிக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு இந்த ஒரு நாடு இல்லை, 187 நாடுகளுக்கு சேர்ந்து ஒரு போட்டியை இவ்வளவு வெற்றிகரமாக இவ்வளவு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அந்த அகமகிழ்ச்சியை பார்த்து நாங்கள் மகிழ்ந்து போனோம். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டுப் போட்டியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த ஓராண்டு காலத்தில் விளையாட்டுத்துறையை உலகின் உயர் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.